பெரியமா அப்படி போ. அவங்க அனுப்பு. ஆமாமா நீ அனுப்பு. ஆமா ரெண்டு வாட்டி குடுத்துறதுக்கு. நகரங்களை சிறந்த காஞ்சி மாநகரத்திலே சிவலிங்கம் மேடு என்கிற செவிலிமேடு ஏரிக்கரன் மேல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா வீட்டின் அருள் பாலித்து வருகின்ற அருள்மிகு காமாட்சி பாசவீத கைலாசநாதர் திருக்கோயிலிலே இன்றைய தினம் அன்னாபிஷேகமானது வெகு சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அன்னாபிஷேகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷங்கள் பௌர்ணமியில் பண்ணுவாங்க. கார்த்திகை தீபத்தில் கார்த்திகை தீபம், சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரம் கூடிய இந்த நாளில் அன்னாபிஷேகம் பண்ணுறோம் சுவாமிக்கு. சுவாமிக்கு வந்து பெரிய சிவலிங்கம், 40-50 கிலோ அரிசி சாதம் வெடித்து சுவாமிக்கு அன்னம் சாத்தி அலங்காரம் கரிகாலம் பண்ணி அலங்காரமாக இன்றைக்கி சுவாமியை அலங்காரம் பண்ணி எல்லாரும் தரிசனம் பண்ணாங்க. இந்த அன்னாபிஷேகத்தினால என்ன சிறப்புன்னு கேட்டக்கா, இன்றைக்கி சாத்தக்கூடிய ஒவ்வொரு சாதமும் ஒவ்வொரு சிவலிங்கம், ஒவ்வொரு சிவலிங்கம் எத்தனையோ கோடி சிவலிங்கம், எத்தனை சாதம் சாத்திருக்குன்னு எங்களுக்கே கணக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால் அத்தனை சிவலிங்கம் தரிசனம் பண்ண இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணுற பலத்தினாலே ஏற்படுறது அப்படின்றது புராணங்கள்லேயும் ஆகமங்களையும் சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாரும் எங்கெங்கே சிவங்கோயில் இருக்கோ அங்கெங்கே அன்னாபிஷேகம் போய் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணாக்கா அத்தனை சிவன் தரிசனம் பண்ணுறப்பா, உலகத்தில் இருக்கிற அத்தனை சிவனையும் தரிசனம் பண்ணுற பலன் இந்த அன்னாபிஷேகம் பண்ணுற பலத்தில் கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைய தினம் இந்த அன்னாபிஷேகம் வருஷா வருஷம் சிறப்பாக நம்ம செஞ்சுன்னு வரா மாதிரி காமாட்சியம்மன் முன்னாள் ஸ்ரீகாரியம் அவர்கள், திரு செல்லப்பா அவர்கள் இந்த விசேஷத்தை ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துடும். வருஷா வருஷம் மேலும் மேலும் சிறப்பாக நடத்திட்டு வராரு. காமாட்சியங்களோடு சேர்ந்த உபகோயிலான இருக்கின்ற இந்த காரணத்தினால இந்த கோயிலில் மேலும் அடுத்தபடியாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அனைத்து பக்தர்களும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசித்து அருள் பெருமாறு கேட்டுக்கிறோம். மேலும் இங்கே வந்து ராகுகேது பரிகார ஸ்தலம், ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் அந்த கோயிலில் வந்து பரிகாரம் நிவர்த்தியெல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் இந்த கோயிலில் அன்னாபிஷேகன்றது ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா பக்தர்களும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த பிரசாதம் வாங்கி செல்லின்னு இருக்காங்க. அனைவரும் வந்து தரிசித்து அருள் பெருமாறு கேட்டுக்கிறோம்.